ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அலகு எண் 1 மேலாண்மை செயல்முறைகளில் அத்தியாயம் 3 குறியிலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மையோட நன்மைகள். குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தன்னோட இலக்குகளை அடையிறதுக்காக பல குழுக்களாக ஒன்று சேர்ந்து பல்வேறு நபர்கள் ஒன்று சேர்ந்து அந்த இலக்குகளை அடையிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறத தான் குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குறியிலக்கு மேலாண்மையோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது கீழ்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கீழ்நிலை பணியாளர்களுக்கு ஒரு சரியான நிறுவனத்தோட இலக்குகள் என்ன அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நபர்கள் ஒன்றா சேர்ந்து தன்னோட பங்கு ஆற்றக்கூடிய ஒரு விஷயம் குறியிலக்கு மேலாண்மை. இது ஒரு வகையான நன்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவதாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது திட்டமிடுதலுக்கான தேவை மற்றும் திட்டமிடுதலுக்கான ஒரு பாராட்டு, இது எல்லாமே ஒரு மேலாளர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறதே ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறது. அப்போ அந்த கோல் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். அந்த பிளான் பண்ணி கோலை அச்சீவ் பண்ணி அதுக்கான பாராட்டை பெறக்கூடிய ஒரு விஷயந்தான் குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நான்காவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மை பங்கேற்பு, குறியிலக்கு மேலாண்மை பங்கேற்பு மேலாண்மைக்கு ஒரு அடித்தளமாக வழங்குகிறது. அது மேலும் கீழ்நிலை ஊழியர்களுக்கு இலக்கு அமைப்பில் ஈடுபட செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு பங்கேற்கக்கூடிய ஒரு வகையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்யணுமோ அதை பார்ட்டிசிபேட் பங்கேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனக்கு கீழ்நிலையில் இருக்கிற பணியாளர்கள் என்ன மாதிரியான இலக்குகளை அடைய செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு அது அளவுக்கு அதிகமாக உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஐந்தாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு துறை மற்றொரு துறையின் வேலைகளை குறுக்கிடும் நோக்கில் ஈடுபடாது. ஏன், ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வகையான வேலைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஓகேவா, அப்போது ஒவ்வொரு துறையோட வேலைகளை சரியான முறையில் செய்யும்போது ஒரு நிறுவனத்தோட ஒட்டுமொத்த குறிக்கோள் நிறைவேறக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு செயல்திறன், அதாவது ஒரு மதிப்பீடு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த குறியிலக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன லெவலில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கலாம். அதாவது என்ன அளவுக்கு அவங்களோட இலக்குகள் இருக்கோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ குறுகிய கால ஒரு இலக்காக இருக்கலாம், இல்லை நீண்ட கால இலக்காக இருக்கலாம், அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு வகையான அதிகாரப்பகிர்வு. என்ன அதிகாரப்பகிர்வு, ஒரு மேலாளர் தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு தன்னோட வேலை வாய்ப்புகளை பிரித்து கொடுக்குறாரு, தன்னோட வேலை பளு பிரிச்சு கொடுக்கிறாரு. இதை தான் என்ன சொல்றாங்க, ஒரு வேலை பகிர்வு முறை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒன்பதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குறியிலக்கு மேலாண்மை தொழிலாளர்களுக்கு ஒரு செறிவூட்டம். செறிவூட்டம்னா என்ன, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, அவங்க சரியா அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பணியாளர்களுக்கு அளவுக்கு அதிகமான உற்சாகம் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 10th பாயிண்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு தொழிலாளருக்கு ஒரு வகையான பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொறுப்பு அப்படின்னா என்ன, பொறுப்பு அப்படிங்கிறது தனக்கு அளிக்கக்கூடிய வேலைகளை சரியான முறையில் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அப்போ அந்த வகையான ஒரு பொறுப்பை திணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 11வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலாண்மை நிர்வாகத்தால் மிக விரைவில் முடிவெடுக்கப்படுகிறது. காரணம், ஒவ்வொரு தொழிலாளையும் முடிவு கேட்க வேண்டிய நோக்கத்தினை அறிந்தவராக இருப்பவர்கள் முடிவை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேலாளர் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா உடனுக்குடன் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இங்கே இல்லைங்கிறதுனால அவங்க
முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தானே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதுவரைக்கும் குறியிலக்கு மேலாண்மையோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து குறியிலக்கு மேலாண்மையோட குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறியிலக்கு மேலாண்மையோட குறைபாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரும்பாலான செயல் நிர்வாகிகள் குறியிலக்கு மேலாண்மை எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி அறிந்திருப்பதில்லை. அதாவது பொதுவாக இத்தனை விஷயம் நன்மைகள் சொல்லும்போது குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு மேலாளருக்கே சரியான முறையில் என்ன ஒரு நிறுவனம் எப்படி போயிட்டுருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான நோக்கங்கள் இருக்குது, ஏன் அந்த நோக்கங்களை நிறைவேற்றணும், யாருக்கிட்ட அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கணுங்கிற ஒரு சென்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படிங்கும்போது குறுகிய கால இலக்குகளுக்கும் நீண்ட கால நேரம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மூன்றாவது தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கும்போது நீண்ட கால இலக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த குறியிலக்கு மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால குறிக்கோள்கள் மட்டும்தான் வலியுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்நிலை ஊழியர்களின் நிலை தகுதி குறிக்கோள் அமைப்பிற்கு அவசியமாகிறது, ஆனால் குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையில் இது சாத்தியமில்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா மேனேஜ்மெண்ட்டும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட நன்மைகள் என்ன, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு எந்த ஒரு நிறுமமும் அவங்கள டார்கெட் பண்ணாது. அவங்களுக்கு தேவை அந்தந்த நிறுமத்தோட குறிக்கோள்கள் இலக்குகளை அடையக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதனால் இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் குறைபாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு திடமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறியிலக்கு மேலாண்மை தினமான ஒன்றாகும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டிய குறிக்கோள்களை மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அதை செய்யவில்லை என்றால் திட்டமிட்ட முடிவுகள் பெற முடியாது. ஸோ ஒரு விஷயம் ஒரு பிளானிங் பண்ணியிருக்காங்க, அந்த பிளானிங்கில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்கும்போது அந்த பிளானை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஒருவேளை அந்த சுச்சுவேஷனை மாற்றலை, அந்த பிளானிங்கை மாற்றலை அப்படிங்கும்போது அது வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா குறியிலக்கு மேலாண்மை நன்மைகள் தீமைகள். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பதிவில் நம்ம அடுத்த என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே நமக்கு ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.